யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் சேவையாற்றி மாட்டலாகி செல்லும் ஒரு சிங்கள வைத்தியர் குறித்த செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. குறித்த வைத்தியரின் பிரிவை தாங்க முடியாது, பிரதேச மக்கள் பலரும் சோகத்தில் அழுதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பெரிய தீவாகவும் யாழ்ப்பாணத்திலிருந்து அதிக தூரத்தில் இருக்கும் தீவாகவும் விளங்குகின்ற நெடுந்தீவுக்கு இவர் வைத்தியராக சென்று இனம் மதம் மொழி கடந்து அன்பால் மக்களை கவர்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மிகுந்த அர்ப்பணிப்பான சேவையாற்றிய இந்த வைத்தியர் களத்துறை மாவட்டத்தின் பண்டாரகம பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவு பிரதேச மக்கள் கடந்த காலங்களில் வைத்தியர் சேவையை பெற்றுக்கொள்வதில் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கி வந்துள்ளனர். தூரம், கடற்பிரயாணம் மற்றும் யாழின் ஏனைய ஊர்களைப் போலல்லாது வசதி வாய்ப்புகளில் பின்தங்கிய நிலை காரணங்களால் விருப்பத்தோடு சேவையாற்ற வருவதில் பலரும் பின்னடிக்கும் நிலையை காணப்படுகின்றது. கஷ்ட பிரதேசம் என்ற பெயரில் அரசாங்கத்தால் ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்ற போதிலும் பலர் அதனை பெற்றும் திருப்தியான சேவையினை நெடுந்தீவில் மேற்கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகின்றது. இதில் தீவு பகுதியில் பிறந்தவர்களும் விதிவிலக்கல்ல. தீவை பிறப்பிடமாக கொண்ட பலர் வசதி வாய்ப்புகளை தேடி வேறு வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்றாலும் தமது மக்களுக்கு சேவையாற்றக்கூட விரும்புவதில்லை என்று குற்றச்சாட்டு நிலவுகின்றது. இவ்வாறானதொரு நிலையில் இந்த வைத்தியர் பல மைல் தொலைவிலிருந்து வருகை தந்து அர்ப்பணிப்போடு சேவையாற்றியுள்ளதாக நெடுந்தீவு மக்கள் கூறுகின்றனர். இவர் தனது வைத்தியர் பணிக்கும் அப்பால் ஆளணி பற்றாக்குறை காரணமாக பல்வேறுபட்ட வேலைகளிலும் தன்னை ஒரு சாதாரண ஊழியராக ஈடுபடுத்தி சேவையாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இனம் மதம் மொழி பிரதேசம் கடந்து மக்களை நேசித்து அர்ப்பணிப்பான சேவையாற்றிய களத்துறை வைத்தியரை பலரும் பாராட்டி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.